தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஆங்கிலேயர்களுக்குச் சொந்தமான கோரல் மில் என்னும் தொழிற்சாலையில் பணியாற்றிய அத்தனை தொழிலாளர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். அத்தொழிலாளர் எழுச்சிக்கு பின்புலமாக விழுங்கியவர் வாவுசி. தொழிலாளர்களுக்கு எதிராக ஆங்கிலேய நிர்வாகத்தினர் மேற்கொண்ட அடக்குமுறை, மனித உரிமை மீறல், பொருளாதார கோரிக்கைகள் போன்ற பிரச்சினைகள் அத்தொழிலாளர்களுக்கு ஏராளமாக இருந்தாலும் வாவுசியின் சாதுரியமான அரசியல் அணுகுமுறையால் அக்கோரிக்கைகளையும் தாண்டி தேசபக்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நாட்டு விடுதலை தொடர்பான அரசியல் போராட்டத்தில் தொழிலாளர்கள் குதித்தனர். வாவுசியின் அன்பான அரவணைப்பாலும் அரசியல் ரீதியான அர்ப்பணிப்பாலும் தூத்துக்குடி நகரத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கொஞ்சமும் கல்வி அறிவில்லாத, பொருளாதாரத்திலும் பிற்பட்டு விளங்குகிற பாமர மக்கள் கூட வெள்ளை ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கினர். விடுதலை போராட்டத்தை விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் மட்டுமே பங்கேற்கிற இயக்கமாக இருந்ததை மாற்றி அதனை மக்கள் மயமாக்கிய மகத்தான செயற்பாட்டாளராக விளங்கியவர் வாவுசி. தூத்துக்குடியின் சமூக வாழ்க்கை வாவுசியின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருந்தது. இந்த மக்கள் எழுச்சியைக் கண்டு நடுங்கி போன ஆங்கிலேய அதிகாரிகளும் நிர்வாகிகளும் தூத்துக்குடி நகரில் அவரவர் குடியிருப்பில் தங்குவதை தவிர்த்து கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களின் கப்பல்களில் குடும்பத்துடன் பாதுகாப்பு கருதி தங்கியிருந்தனர். அவர்களுக்கான உணவுப் பொருட்களை கூட இலங்கையிலிருந்து நேரடியாக அவர்கள் தங்கியிருந்த கப்பல்களுக்கே வரவழைத்து கொண்டனர். ஆங்கிலேயர்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்படவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களும் பொதுமக்களால் புறக்கணிக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் ரங்கசாமி ஐயங்கார் என்ற பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் இருந்தார். இவர் தூத்துக்குடி நகராட்சி நீதிமன்றத்தின் நியமன உறுப்பினராகவும் விளங்கினார். ஒருநாள் முகச்சவரம் செய்து கொள்ளும் பொருட்டு அந்த கால வழக்கப்படி சவரத் தொழிலாளி ஒருவரை வரவழைத்து சவரம் செய்யச் சொன்னார். வந்திருந்த சவரத் தொழிலாளி சோப்பை தடவியவாறு அவரோடு பேச்சு கொடுக்கலானார். ஐயங்கார் பேச்சு வாக்கில் மாவட்ட கலெக்டரை ஆதரித்து பேசிவிட்டார். அந்த சவரத் தொழிலாளி, நீங்கள் தேசியவாதிகளை எதிர்ப்பவரா என்று கேட்டார். ஆமாம் என்று பதிலளித்தார் ஐயங்கார். இந்த பதிலை கேட்டவுடன் சவரத் தொழிலாளி சவரம் செய்வதை இருந்த நிலையிலேயே பாதியில் விட்டுவிட்டு எழுந்து வேகவேகமாக தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் அந்த இடத்தை விட்டே கோபத்துடன் சென்று விட்டார். அதை அன்றைய முன்னணி ஆங்கில இதழ் எ பார்பர் ரெஃப்யூசஸ் டு ஷேவ் என்ற தலைப்பில் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. தேசபக்தர்களுக்கு எதிரான சிந்தனையுள்ள எவராக இருந்தாலும் அனைத்து நிலைகளிலும் உள்ள தொழிலாளர்களும் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்ற உணர்வு அப்போது அப்பகுதியில் மேலோங்கி இருந்தது. இதேபோன்று வங்க மாநிலத்தில் உள்ள பாரிசால் என்னும் ஊரில் உள்ள சவரத் தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அயல்நாட்டு பொருட்களை பயன்படுத்தும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சவரம் செய்வதில்லை என்று சபதமேற்றனர். ஏகமனதாக முடிவெடுத்து செயல்படுத்தினர். இந்த செய்தியை பாரதியார் தனது இந்தியா இதழில் வெளியிட்டதோடு இதை இதர மாகாண சுதேசிகள் தயவுசெய்து கவனிக்க வேண்டும் என்ற தனது கருத்தையும் இணைத்து ஒரு ஆலோசனையாக வெளியிட்டிருந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலம் அறிந்த அறிஞர்கள் மட்டுமல்ல, படித்த உலகம் தெரிந்த படிப்பாளிகள் மட்டுமல்ல, தொழில் அதிபர்களாக விளங்கிய செல்வந்தர்கள் மட்டுமல்ல, படைப்பாளிகள் கலைஞர்கள் கவிஞர்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சியின் ஆகச்சிறந்த தலைவர்கள் மட்டுமல்ல, அக்கட்சிகளால் பயிற்றுவிக்கப்பட்ட உணர்ச்சிமிகு தொண்டர்கள் மட்டுமல்ல, சாமானியர்களாக விளங்கிய சராசரி மனிதர்கள் பலரும் சர்வபரி தியாகம் செய்துள்ளனர் என்பதை நாம் என்றென்றும் மறக்கலாகாது.